ஆஹா, ரோஸ் மிட்டாய், ஐயா, கலர் கலர் சீனி மிட்டாய். ஹாய் ஆல், இட்ஸ் மீ திவ்யவாணி. சென்னை முத்தமிழ் நகரில் நம்ம ஒரு கடையில் 80s அண்ட் 90s மிட்டாய்லாம் விற்கிறாங்க. இப்போவும் கண்டிப்பாக இந்த வீடியோ 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸும் இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இங்கே நம்ம ஒரு கடையில் நம்ம தமிழ்நாடுல இருக்கிற ஃபேமஸான ஸ்நாக்ஸ்லாம் கூட விற்கிறாங்க. அதெல்லாம் கூட என்னன்னு பார்க்கலாம். ஐயா, எனக்கு 90s கிட்ஸ் மிட்டாய்லாம் பார்க்கறதுக்கே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கு. ஆஹா, ரோஸ் மிட்டாய், இங்கே பாருங்க. அந்த பம்பரம் மிட்டாயா இல்லை பப்பரம் மிட்டாயா? நட்ராஜ் பென்சில் இருக்கு, சாக்கி சாக்கியும் இருக்கு, கலர் கலர் ஜாமும் இருந்துச்சு, கலர் கலர் சீனி மிட்டாய், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிட்டாய்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது, கலர் பென்சில் மிட்டாயி, அது மட்டும் இல்லாமல் ரோஸு மிட்டாயி, ஒரு பெரிய பஞ்சு மிட்டாய் அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டுங்க இது. அது கூடவே பம்பரம் மிட்டாயும் இருக்குது. இதுவுமே என்னோடய ஃபேவரட்டானது. நட்ராஜ் பென்சிலுக்கு அப்புறம் இந்த பென்சில் கேண்டி தாங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் புளிப்பு மிட்டாய் இருக்குது, பல்லி மிட்டாய் இருக்குது. ஏஹே, தங்க வேட்டையான தங்க காசு சாக்லேட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எப்படியோ தெரிலங்க, பட் இந்த சாக்லேட் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்ஷ்மெலோஸும் இருந்துச்சு. எனக்கு இந்த மிட்டாயோட பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொம்மை மிட்டாய் நினைக்கிறேன், போலோ டேஸ்ட்டில் இருக்குமோ அப்படின்ட்டு. மிளகா இனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் 90s கேண்டிஸில் மிளகா இனிக்கோங்க. அடுத்து கமரக்கட்டு இருக்குது, லாலிபாப் இருக்குது, எடக்கல் மிட்டாய், இதெல்லாம் மெல்ட் ஆகவே 40 minutes ஆகும். இது என்னமோ சும்மா வாட்டர் பால் மாதிரி வச்சுருக்காங்க, என்னன்றது தெரியல. என்னோடய ஃபேவரட்டான சீனி மிட்டாய். இந்த சீனி மிட்டாய்க்கெலாம் நாங்கள் சின்ன வயசில் இந்த என்ன கலர் வேணும் அப்படின்றதுக்கே அடிச்சுப்போம். இதுவும் என்னோடய ஃபேவரட்டான கலர் கலர் மிட்டாய். எனக்கு இதோட ஃபுல் நேம் என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாக்கி சாக்கி, இப்போல்லாம் என்னங்க சில்க் சாக்லேட், இந்த சாக்கி சாக்கி சாப்பிட்ருக்கீங்களா? ஆஹா, 90s கிட்ஸ் கேண்டிலாம் பார்க்கும்போதே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. ஆஹா, இது இளந்த வடையில. ஆமாம், அந்த டைம்லலாம் இளந்த ரொம்ப ஃபேமஸ், இது இளந்த ஜாம் நினைக்கிறேன். ஏய், இது இந்த டொக்கு டொக்கு பொம்மை தானே? நான் வேற எக்ஸைட்டடில் டொக்கு டொக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டு கடையில் இருக்கிறவங்களாம் என்னையே திரும்பி பார்த்தாங்க. இது என்ன மிட்டாயின்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் இது 80s கிட்ஸ்ன்னு சொன்னாங்க. இது ஏதோ டியூப் மாதிரி இருக்கோ, அதில் பவுடர் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. 80s கிட்ஸ், உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மம்மி டேடி, இது வந்து அந்த பாஸ் பாஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டதில்ல, பட் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஆஹா, இந்த மாதிரிலாம் விளாடி விளாடி எவ்வளோ நாளாச்சு. இழந்த வடை பார்த்தாச்சு, இழந்த ஜாம் பார்த்தாச்சு, இது வந்து இழந்த பவுடர். டேப்லெட் மிட்டாய், இதெல்லாம் சின்ன வயசில் டாக்டர் கேம் விளாட்றதுக்கெலாம் பக்காவாக யூஸ் ஆகிருந்துருக்கும். அண்ட் ஜெம்ஸு, ஐயோ எவ்வளோ கலர் கலர் ஜெம்ஸ் இருந்துச்சு தெரியுமா, அப்படியே ஃபுல் பேக்கெட்டு. இது வந்து சேமியா உருண்டை நினைக்கிறேன், நான் சாப்பிட்டதில்ல, பட் நீ யாராவது சாப்பிட்ருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலர் கலர் ஜாமு, என்ன டேஸ்ட், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். வாவ், ஜவ்வு மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மொத்தமாக 90s அண்ட் 90s கேண்டிஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எதை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இங்கே பாருங்கள், அந்த சிகரெட் சாக்லேட்லாம் கூட இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து தமிழ்நாடுல மோஸ்ட் பாப்புலரான ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து மக்ரூன் இருக்குது, கோவில்பட்டி ஸ்நாக்ஸான கார்ன் சிப்ஸு, மசாலா கடலை, காரா சேவ் இருந்துச்சு, மிளகா சேவுன்னு எல்லா ஸ்நாக்ஸுமே ரொம்பவே எக்கனாமிக்கலான ப்ரைஸில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராகி முறுக்கெல்லாம் கூட இருந்துச்சு. தூத்துக்குடியில் ரொம்பவே ஃபேமஸான அரிசி முறுக்கும் இருந்துச்சு. ஏய், அகெயின் 90s ஸ்பெஷல், பேப்பர் அப்பளம், ஐயோ அவ்வளோ மெலிசா டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கோங்க. இது தேனு மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஃபேவரட்டான சிகடையும் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப ரெகுலராக பண்ணுவாங்க. காவேரி பட்டினம் தட்டை கூட இருந்துச்சுங்க. என்ட கேரளம் சிப்ஸும் இருந்தது. நிறைய கோவில்பட்டி ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸும் இருந்துச்சு. இது டெஃபினட்டாக ஒரு நேட்டிவ் ஃபீல் கண்டிப்பாக கொண்டு வரும். வீடியோலேயே இதுதான் ரொம்பவே பெஸ்ட் பார்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பிஸ்கெட்ஸில் மல்டிகிரெயின் பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. ஏன்னா கம்பு, ராகி, சமை, குதிரவாளி, சிறுதானியம்னு எல்லா ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸும் இருந்துச்சு. யாருக்கு தான் பாஸ்தா பிடிக்காது? ஆனால் அதே பாஸ்தாவில் இவ்வளோ ஹெல்த்தியாக மில்லட் பாஸ்தாலாம் இருந்துச்சு. அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. டெஃபினட்டாக இதை பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும்.
அது மட்டும் இல்லாமல் ஹனியில் ஊற வச்ச நெல்லிக்காய் ரோஸு வில்வம்னு ஏகப்பட்ட ஹெல்த்தியான விஷயமும் இருந்தது. யூஸ்வலாக விற்கிற கடலை மிட்டாய் மட்டும் இல்லாமல் பார்லே பஃபெல்லாம் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்தியான சிறுதானிய உருண்டையும் இருந்தது. அதே மாதிரி பார்லே பஃபும் உருண்டையாக வச்சுருந்தாங்க. அகெய்ன் 90s கிட்ஸோட இனிப்பு பிஸ்கெட்டு, பொம்மை பிஸ்கெட்டு, தேங்காய் பிஸ்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் ராகி பிஸ்கெட்லாம் கூட இருந்துச்சு. வாவ், பட்டர் பிஸ்கெட்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கரி பிஸ்கெட்லாம் கூட கலர் கலராக இருந்துச்சு. இந்த மாதிரி சர்பத்தெல்லாம் கூட இவங்ககிட்ட ஹாட் செல்லிங்காக இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவங்ககிட்ட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் இருக்குது, நேட்டிவான ஸ்நாக்ஸும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சில ஆர்கானிக் கிச்சன் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நமக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். நான் இந்த ஷாப்போட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக உங்களால் முடிஞ்சால் போய் பர்ச்சேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching this video.